இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது இட்லி மஞ்சூரியன். மீந்து போன இட்லியை வச்சு எப்படி ஒரு சூப்பரான ஒரு மஞ்சூரியன் செய்கிறான்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு 4 இட்லி இருந்தால் போதும். அதை வந்து ஃபிங்கர்ஸ் மாதிரி நீட்டு நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. இப்படி நீட்ட வாக்கில் கட் பண்ண இட்லியை வந்து டைரெக்டாக நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம். இதுக்கு மேல் மாவுக்கு அரிசி மாவோ இல்லை மைதா மாவோ எதுவுமே தேவையில்லை. அப்படியே டைரெக்டாக எடுத்து பொறிச்சு எடுத்துடலாம். ஏன்னா இட்லி மாவு ஆட்டும் போது நம்ம வந்து நிறைய அரிசி போட்டு தான் ஆட்டி. இது வந்து ரொம்ப குவிக்காக வெந்துடும், ரொம்ப சீக்கிரம் வந்து நமக்கு ப்ரௌனாக கொடுத்துடும். இது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாலே போதும். ஏன்னா இது வந்து வேக வச்சு தான் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். அதனால் இது ரொம்ப வேகணும் இல்லை வேகாமல் போயிடும் அப்படின்னா எந்த பிரச்சனையும் நமக்கு வந்து வராது. நம்ம நல்லா பொன்னிறமாக போட்டு வறுத்து எடுக்கணும். இதை இந்த பிள்ளைங்களுக்கு இந்த மஞ்சூரியன் இட்லி வந்து ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா இது டொமேட்டோ சாஸ்லாம் போகிறதுனால அதுவும் இட்லி வந்து பொறிச்சு எடுக்கிறதுனால இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி தான் பொறிச்சு எடுக்கணும் நம்ம. அடுத்து இன்னொரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கேப்சிகம் போட்டு ஃப்ரை. கேப்சிகம் ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக சாட்டை பண்ணாலே போதும். இதை கொஞ்சம் க்யூப்ஸாக கட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை லைட்டாக சாட்டை பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ், 2 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி இது கொஞ்சம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் 1 டம்ளர் தண்ணியில் ஊற்றிடுங்க. ஊற்றி விட்டு இது நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நம்ம போட்டிருக்க சாஸில் வந்து அந்த கேப்சிகம்லையும் இறங்கும். இப்படி தண்ணி ஊற்றி 5-10 நிமிஷம் வந்து கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் கொதிச்சாலே போதும். கொதித்ததுக்கப்புறம் இந்த கிரேவி திக்கன் பண்ணுறதுக்கு நம்ம 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளாரை கொஞ்சம் தண்ணியில் தண்ணியாக கரைச்சி இதில் ஊற்றணும். அப்படி ஊற்றினோம்னா நம்மளோட கிரேவி வந்து கொஞ்சம் திக்கன் ஆகும். அப்போ தான் நம்ம வந்து அந்த இட்லியோடு அது வந்து கோட்டாகும். அதுதான் நல்லாயிருக்கும் பார்க்க. இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவு நான் கார்ன்ஃப்ளவர் எடுத்து தண்ணியில் கரைச்சி இதில் ஊற்றிக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டாலே போதுங்க, நல்லா திக்கன் ஆகும். கொஞ்சம் கெட்டித்தன்மை வந்ததுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற இட்லியை வந்து இதுக்குள்ளே போடணும். போடுறேன் பார்த்தீங்களா, போட்டு 1-5 நிமிஷம் நம்ம கிண்டுனா போதுங்க. அதனுடைய கிரேவியெல்லாம் இந்த இட்லி மேலே நல்லா இறங்கி இட்லி வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு. இந்த இட்லி மஞ்சூரியன் வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இட்லியோட இந்த மாதிரி சாஸ்லாம் போட்டு கொடுக்கறதுனால ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட் கொடுக்கும் பிள்ளைங்களுக்கு. இட்லி வேண்டாம் அப்படின்னு சொல்கிற பிள்ளைங்க கூட இதை கேட்டு செய்ய சொல்லுவாங்க. திருப்பி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கிட்ஸ் ஸ்பெஷல்ன்றதுனால இதில் 1 ஸ்பூன் அளவு நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன். பட்டர் ஆட் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம சாட்டே பண்ணாலே போதுங்க. இப்படி நம்ம வந்து சாட்டே பண்ணிகிட்டு இருந்தோம்னா பட்ரு அந்த கிரேவி எல்லாம் இட்லி மேலே கோட்டாகி இட்லி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சர்வ் பண்ணும்போது அதில் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தோம்னா பிள்ளைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இட்லி சாப்பிட்ருக்காங்க அப்படின்ற ஒரு திருப்தி நமக்குள்ளே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.